الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن إلى آخر الآية صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم رمضان شهر الله او كما قال عليه الصلاة والسلام முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபோ தாபிஈன்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவரது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரபுல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கிறேன். புனிதமான பரக்கத் பொருந்திய ரமபானுடைய மாதம் இலங்கை நாட்டில் வரக்கூடிய வியாழன் அல்லது வெள்ளி வர இருக்கிறது. கால நேரம் ரொம்ப வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ரமபான் மிக அவசரமாக வந்துவிடும். மிக வேகமாக ரமபான் முடிந்தும் விடும். நடுப்பத்தில் நாம் பேசிக்கொள்வோம், எவ்வளவு அவசரமாக முதல் பத்து கடந்து விட்டது. மூன்றாவது பத்தில் பேசிக்கொள்வோம், 20 நோன்புகள் இவ்வளவு வேகமாக முடிந்து விட்டது. பெருநாள் என்று பேசிக்கொள்வோம், ரமதான் வந்ததும் தெரியல்ல போனதும் தெரியல்ல, அவ்வளவு வேகமாக காலம் நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ரமதான் அவ்வளவு வேகமாக முடிந்துவிடும். அந்த மாதத்தில் நாம் என்ன அமல் இபாதத் செய்கிறோமோ, என்ன நற்கர்மங்கள் செய்கிறோமோ, அவைகள் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும், பாக்கியாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, ஒருவேளை இந்த ரமதான் என்னுடைய உங்களுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். சென்ற வருடம் எம்மோடு நோன்பு நோற்ற, தராவீஹ் தொழுந்த, பெருநாள் கொண்டாடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நெருக்கமானவர்கள் இப்பொழுது கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடம் நாம் இந்த நேரத்தில் கபரில் இருக்க மாட்டோம் என்பதற்கு என்ன நிச்சயம்? கபிரஸ்தானுக்கு சென்று பாருங்கள், வயோதிபருடைய கபரும் இருக்கிறது, கை குழந்தையுடைய கபரும் இருக்கிறது, வாலிபர்களுடைய கபரும் இருக்கிறது. மௌத்துக்கு வயதல்ல என்பது இல்லை. நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், வரக்கூடிய ரமதான் எனது இறுதி ரமதானாக இருக்கலாம் என்ற பயத்தோடு அச்சத்தோடு அந்த மாதத்தை நாம் கழித்தால் நிறைய அமல் இபாதத்துகள் செய்வோம், அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ பழகுவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் அது அமல் இபாதத்தினுடைய மாதம், அமல் இபாதத்திற்காக வேண்டியே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம். ஒவ்வொன்றுக்கும் சீசன் இருக்கிறது, தொழில் வியாபாரத்திற்கு சீசன் இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் சீசன். அமல் இபாதத்தினுடைய சீசன் ரமபான். 11 மாதங்கள் சம்பாதித்தோம், பணங்களை சேகரித்தோம், குடும்பங்களோடு உறவினர்களோடு பயணங்கள் செய்தோம், உலக விடயங்களில் ஈடுபட்டோம். ஒரே ஒரு மாதம், ஒரே ஒரு மாதம் அல்லாஹுக்காக அமல் இபாதத் செய்வதற்காக வேண்டியே ஒதுக்குவோம். இந்தியா பாகிஸ்தானில் நாம் கண்டிருக்கிறோம், மிக ஏழை மக்கள்,
அன்றாட வருமானத்துக்கு கூட சிரமப்படக்கூடியவர்கள். அவர்கள் ரமதான் வருவதற்கு முன்னரே ரமதானில் தேவையான பணங்களை அவர்கள் சேகரித்து வைப்பார்கள். பெருநாளைக்கு தேவையான பணத்தை, பொருளை, ஆடைகளை முந்தைய மாதங்களிலே சேகரித்து வைப்பார்கள். ரமதான் வந்துவிட்டால் அமல் இபாதத்திலேயே அவர்களுடைய அந்த காலத்தை கழிப்பார்கள். இரவு பகலை ஹயாத்தாக்குவார்கள். முழு ரமதானையும் அமல் இபாதத்தில் கழிக்க முடியாது என்றிருந்தாலும் உலகத்துடைய விடயங்களுக்கு நேரத்தை குறைத்துவிட்டு அமல் இபாதத்திற்கு, திலாவத்தில் குர்ஆனுக்கு, தொழுகைக்கு அதிக நேரத்தை கொடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு மாதங்களாக துஆ செய்து இந்த மாதத்தை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜப் ஷஅபானுடைய மாதங்களில் எங்களுக்கு பரக்க செய்வாயாக. வபல்லிக்னா ரமதான், ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ரெண்டு மாதங்களாக துஆ செய்து இந்த மாதத்தை அடைந்திருக்கிறார்கள். வரக்கூடிய ரமதானை ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறார்கள். வரக்கூடிய ரமதான் எவ்வளவு பெருமதியான ஒரு மாதம், எவ்வளவு பெருமதியான ஒரு மாதம். சில சலஃபு சாலிஹீன்கள் இருந்தார்கள், ஆறு மாதங்களாக துஆ செய்வார்கள். வபல்லிக்னா ரமதான், வபல்லிக்னா ரமதான், வபல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆறு மாதங்களாக துஆ செய்து ரமதானை அடைவார்கள். ரமதான் வந்தால் இரவை பகலை அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவார்கள். அதற்கு பின்னர் ஐந்து மாதங்கள் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், ரமதானில் நாம் செய்த அமல் இபாதத்துகளை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்வாயாக. கனிமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரெண்டு மாதங்களாக துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், ரமதானுக்கு முன்னர் எனது ரூஹை கைப்பற்றி விடாதே, என்னை இந்த உலகத்தை விட்டு எடுத்து விடாதே. நாம் விரும்பியோ விரும்பாமலோ வல்ல ரஹ்மான் இந்த மாதத்தை எங்களுக்கு தர இருக்கிறான். அல்லாஹு தஆலா முழு ரமதானுடைய மாதத்தையும் அடைந்து அந்த இரவுகளை பகல்களை ஹயாத்தாக்கிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. கனிமான சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தினுடைய சிறப்பை, தனித்துவத்தை நாம் விளங்கி கொண்டால் ரமதானுடைய ஒரு நிமிடத்தை கூட வீணாக்குவதற்கு நாம் வெட்கப்படுவோம். அல்லாஹுடைய அருஷ் முதலாவது வானத்துக்கு வருகிறது. முழு ரமதானும் அல்லாஹுடைய அருஷ் முதல் வானத்திலேயே இருக்கும். அல்லாஹ் அடியார்களோடு மிக நெருக்கமாக இருப்பான். துஆக்கள் மிக அவசரமாக அங்கீகரிக்கப்படும். தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் முதல் வானத்துக்கு வரும். அல்லாஹ் அடியார்களோடு மிக நெருக்கமாக இருப்பான். துஆக்கள் மிக அவசரமாக அங்கீகரிக்கப்படும். முழு ரமதானும் தஹஜ்ஜுதுடைய நேரத்தை போன்றே. முழு ரமதானும் காலை மாலை ஒரு மலக்கு ஏலான் செய்வார், யா பாகில் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவர்களே, நன்மையில் ஆசை ஆர்வம் உள்ளவர்களே, அக்பில், மேலும் அமல் இபாதத்களை செய்யுங்கள், முன்னோக்கி வாருங்கள். யா பாகிஷர், பாவம் செய்யக்கூடியவர்களே, அக்சிர், நிறுத்திக் கொள்ளுங்கள், போதுமாக்கிக் கொள்ளுங்கள். முழு ரமதானும் ஒரு மலக்கு இவ்வாறு ஏலான் செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹு தஆலா முழு ரமதானும் ஏலான் செய்கிறான், அறிவிப்பு செய்கிறான், என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, இதோ நான் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், என்னிடத்தில் தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, இதோ நான் தர தயாராக இருக்கிறேன். முழு ரமதானும் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கும். ஃபுதிஹத் அபுவாபுஸ் ஸமா, வானத்தினுடைய அனைத்து வாயில்களும் திறக்கப்பட்டே இருக்கும். ஃபுதிஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய அனைத்து வாயில்களும் முழு ரமதானும் திறக்கப்பட்டே இருக்கும். குய்யிதத்தி ஷயாபீன், ஷைத்தான்கள் விலகிடப்பட்டிருப்பார்கள். ரமதானில் மனிதனை வலிக்கெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். வபுல்லிஹத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய அனைத்து வாயில்களும் முழு ரமதானும்
மூடப்பட்டே இருக்கும். ரமதானுடைய மாதம் வானத்தினுடைய எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கும், சுவர்க்கத்துடைய எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கும், ரஹ்மத்துடைய எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயில் அடைக்கப்பட்டிருக்கும். கனியமான சகோதரர்களே, ஒரு நோம்பாலிக்கு சஹருடைய நேரத்தில் இருந்து இஃப்தாருடைய நேரம் வரை 70,000 மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் யார்? லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுஅமரூன். அல்லாஹ்வுக்கு அனுபவம் மாறு செய்யாதவர்கள். அப்படியாப்பட்ட படைப்பு, அதுவும் ஒருவர் இருவர் அல்ல, 70,000 மலக்குமார்கள் சஹருடைய நேரத்தில் இருந்து இஃப்தாருடைய நேரம் வரை எங்களுக்காக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நமது உலமாக்கள் உறுதி கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள், ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய ஒரே ஒரு சுஜூதுடைய நன்மை என்ன தெரியுமா? ஒரே ஒரு சுஜூதுடைய நன்மை 2,500. ஒருவன் தராவீஹுடைய 20 ரக்அத்களை தொழுந்தால் 40 சுஜூதுகள். 2,500 40 பெருக்கினால் 100,000. இது வெறும் ஒரு சுஜூதுடைய நன்மை. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு சுஜூதிற்கும் சுவர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும். ஒவ்வொரு சுஜூதிற்கும் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. சுபஹானல்லாஹ், ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய ஒரே ஒரு சுஜூதுடைய நன்மை தான் இது. ஒரே ஒரு சுஜூதிற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி தான் இது. ருக்குவுடைய நன்மை, கியாமுடைய நன்மை, குர்ஆனை ஓதுவது கேட்பதனுடைய நன்மைகள் வேறு. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் நன்மைகளை அடியார்களுக்கு வாரி வழங்குகிறான். ஏனைய காலத்தில் அவ்வல் தக்பீரோடு இமாம் ஜமாத்தோடு 70 ஃபர்துகளை தொழுந்தால் என்ன நன்மையோ, அதே நன்மையை ரமதானுடைய மாதத்தில் ஒரே ஒரு ஃபர்தை தொழுந்தால் பெற்றுக்கொள்ளலாம். ஏனைய காலங்களில் ஒரே ஃபர்தை தொழுந்தால் என்ன நன்மையோ, அதே நன்மையை ரமதானுடைய மாதத்தில் ஒரு சுன்னத்தை தொழுந்தால் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் நன்மைகளை வாரி வழங்குகிறான், ரஹ்மத்தை வாரி வழங்குகிறான், துஆக்களை அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானு ஷஹ்ருல்லாஹ், ரமதான் அது அல்லாஹ்வுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சையின்படி ஒரு நாளும் பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வஹி. அப்படி என்றால் அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கிறான், ரமதானு ஷஹ்ருல்லாஹ், ரமதான் அது அல்லாஹ்வுடைய மாதம். அதனால தான் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா அனைத்து வேதங்களையும் அருளினான், அனைத்து சுஹஃபுகள் ஏடுகளையும் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அருளினான். ரமதானுடைய முதலாவது நாள் சுஹஃபு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுஹஃபுகள் ஏடுகள் அருளப்பட்டது. ரமதானுடைய இரண்டாவது தினம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் அருளப்பட்டது. ரமதானுடைய ஆறாவது தினம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் அருளப்பட்டது. ரமதானுடைய 12 அல்லது 16 ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜில் அருளப்பட்டது. ரமதானுடைய 27 அன்று புனித அல் குர்ஆன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. ரமதான் அது வெற்றியின் மாதம். பத்ர், உஹத், ஃபத்ஹே மக்கா இவ்வாறு சொல்லிக் கொண்டே போகலாம். ரமதானை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றியின் மாதமாக அமைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, 11 மாதங்களுக்கு அரேபியர்கள் பெயர் வைத்தார்கள். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜுமாதல் ஓலா, ஜுமாதல் தானியா, ரஜப், ஷஅபான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, 11 மாதங்களுக்கு அரேபியர்கள் தான் பெயர் வைத்தார்கள். ஒரே ஒரு மாதத்திற்கு அல்லாஹ் பெயர் வைத்தான் ரமதான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமதானுடைய மாதம்.
மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னரே புனிதல் குர்ஆன் லௌஹுல் மஹ்பூதில் எழுதப்பட்டு விட்டது. மனிதர்களை படைப்பதற்கு முன்னரே இந்த மாதத்திற்கு அல்லாஹ் பெயர் வைத்து விட்டான் ரமதான். கிபி 610 ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய ஜபலுன் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஷிராக்குகளில் இருக்கும் போது முழு குர்ஆனையும் அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு அருளி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற முதல் 5 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். மனிதனை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா இந்த மாதத்திற்கு பெயர் வைத்து விட்டான் ரமதான். ரமதான் என்றால் என்ன அர்த்தம்? ரமதான் என்றால் ஜல்ஜானா, சுட்டெரிக்கக்கூடியது, சாம்பலாக்கக்கூடியது, பொசுக்கக்கூடியது. ரமதான் எதை சாம்பலாக்குகிறது, எதை சுட்டெரிக்கிறது? மனிதனுடைய பாவங்களை சுட்டெரிக்கிறது. அதனால தான் இந்த மாதத்திற்கு பெயர் ரமதான். ரமதான் 5 எழுத்துகள். ரா என்றால் ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத். மீம் என்றால் மஃபிரத், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு. வாத் என்றால் பமானும் பில் ஜன்னா, சுவர்க்கத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அலிஃப் அமான், அல்லாஹுடைய பாதுகாப்பு. நூன் நூர், அல்லாஹுடைய பிரகாசம். இந்த 5 சேர்த்தது தான் ரமதான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்புகள் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெருமதியான சிறப்பான ஒரு மாதம் வர இருக்கிறது. அமல் இபாதத்தின் மூலம் அந்த மாதத்தை நாம் ஹயாத்தாக்குவோம். அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். முன்னைய சமுதாயத்தினருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இஹ்லாஸான ஆக தூய்மையான அமல் என்றால் அது நோன்பு மட்டும்தான். நோன்பை முகஸ்தூதிக்காக நோக்க முடியாது. முகஸ்தூதிக்காக அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழலாம், சதகா தான தர்மம் செய்யலாம், ஹஜ் உம்ரா செய்யலாம். ஆனால் முகஸ்தூதிக்காக அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக நோன்பு நோக்க முடியாது. அடுத்தவர்களுக்கு முன்னால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிட்டு தனிமையில் சாப்பிடலாம், தனிமையில் குடிக்கலாம். அதனால தான் அறிஞர்கள் எழுதுகிறார்கள், உலகத்திலேயே அல்லாஹு தஆலா ஒரு அமலின் முகஸ்தூதிக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு அமலை வைத்திருக்கிறான் என்றால் அது இந்த நோன்பு மட்டும்தான். அதனால தான் அல்லாஹு தஆலா எல்லா அமல்களுக்கும் நன்மைகளை பன்மடங்காக்கி கொடுக்கிறான். அஷ்ரு அம்சாலிஹா, ஒரு அமல் செய்தால் அதற்குண்டான நன்மை எவ்வளவோ அதை விட 10 மடங்காக அல்லாஹு தஆலா தருவான். சிலவேளை 700 மடங்கு வரை அதிகப்படுத்தப்படலாம். வல்லிலா துஆஃபின் கதீரா, 700 விடவும் பன்மடங்காக்கப்பட்டு நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகிறான். ஆனால் இல்ல ஸௌம, நோன்பை தவிர, நோன்பை தவிர. ஹதீஸில் குதுசில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇன்னஹு லி வஅன அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு கூலி கொடுக்கக்கூடியவன் நான், நானே அதற்கு கூலி கொடுப்பேன், நானே அதற்கு கூலியாகிறேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நோன்பு நோற்றால் இதுதான் நன்மை என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. அல்லாஹுவே கூலி தருவான் அல்லது அல்லாஹுவே கூலியாக இருப்பான். அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவன். நாம் நோக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹுத்தல எவ்வளவு கூலிகளை தருவான், வெகுமதிகளை தருவான். கண்ணியமான சகோதரர்களே, ரமதான் நல்லொரு சூழலை ஏற்படுத்தும். மனிதன் சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியவன். நல்ல சூழல் ஏற்படும் போது மிக சிறந்த தக்வாதாரியாக இருப்பான். கெட்ட சூழல் ஏற்படும் போது மிக மோசமான பாவியாக ஆகிவிடுவான். இது மனிதனுடைய இயற்கை. ரமதான் நல்லொரு சூழலை தரும். ரமதான் வந்தும் ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வரவில்லையா, தொலைவில்லையா, மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறானா, அவன் மஹ்ரூம், எந்த ஒரு நலவுக்கும் தகுதியற்றவன். அவனுடைய நெற்றி சுஜூத்,
பூமியில் வைப்பதற்கு தகுதியற்றது, சுஜூத் செய்வதற்கு தகுதியற்றது. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, ரமபான் நல்லொரு சூழலை தருகிறது. மஸ்ஜிதோடு அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்வோம். ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய கிதாபில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அவருடைய காலத்தில் மிக பெரும் ஒரு திருடன் இருந்தான். அவன் திருடி கசையடிகள் கொடுக்கப்பட்டு உடம்பில் 700 மார்க்குகள் அடையாளங்கள், இடது கையும் வெட்டப்பட்டிருந்தது. இருந்தாலும் திருட்டு தொழிலை விடவில்லை. ஒரு நாள் இரவு ஜுனைத் பக்தாதியுடைய வீட்டுக்கு வந்தான். ஜுனைத் பக்தாதி அவர்கள் பிசினஸுக்காக புடவைகளை வாங்கி வைத்திருந்தார்கள். அதை பேக் பண்ணி அவனால் தூக்க முடியாது, அதை இழுத்து கொண்டே வெளியே போனான். யாராவது உதவிக்கு வருவார்களா என்று அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஜுனைத் பக்தாதி ரஹ்மகுல்லா அவர்கள் தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்காக வுது செய்வதற்கு வெளியே வருகிறார்கள். திருடன் இவருடைய சாமனத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். கம்பீரமான குரலில் ஜுனைத் பக்தாதியை பார்த்து சொன்னான், இங்கே வா, இதை எடுத்து என்னுடைய தலையில் வை. எடுத்து வைத்தார்கள். அவன் யோசித்தான், நான் சொன்ன உடனே இவன் கேட்டுக்கொள்கிறான், நான் ஏன் தூக்க வேண்டும், இவனுடைய தலையில் வைப்போம் என்று ஜுனைத் பக்தாதியுடைய தலையில் வைத்து விட்டார். ஜுனைத் பக்தாதி அவர்கள் வீடு வரை கொண்டு வந்து சேர்த்தார்கள். திருடனுக்கு சந்தோஷம், நிம்மதியாக உறங்கினான். காலையில் எழுந்ததும் ஒரு விதமான பயம். அந்த ஹாதி, அந்த பணிவிடையாளன் எனது வீட்டை கண்டு விட்டான். அவன் காட்டி கொடுப்பானோ தெரியாது, நான் மாட்டிக்கொள்வேன். அவனுடைய வீட்டுக்கு முன்னால் சென்று பார்ப்போம், மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தால் நான் மாட்டிக்கொண்டேன் என்று அர்த்தம். மக்களுடைய கூட்டம் பெரிதாக இல்லை என்றால் நான் தப்பித்து விட்டேன். ஜுனைத் பக்தாதியுடைய வீட்டுக்கு சென்றான். மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் யாருடைய முகத்திலும் ஒரு டென்ஷன் விளங்கவில்லை. முகங்கள் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு மனிதனை நிறுத்தி கேட்டால், இது யாருடைய வீடு? இந்த ஷேக் ஜுனைத் பக்தாதியுடைய வீடு. அவரை சந்திக்கலாமா? ஆம், சந்திக்கலாம். ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது, அதை மறைத்து கொண்டே ஜுனைத் பக்தாதியுடைய மஜ்லிஸில் அமர்கிறார். அங்கு ஷேகாக அமர்ந்திருக்கக்கூடியவர் தான், நேற்று இவர் காதிம் என்று வேலை வாங்கினாரே, திருடினாரே, அந்த மனிதர். தொடர்ந்து ஜுனைத் பக்தாதியுடைய மஜ்லிஸுக்கு வர ஆரம்பித்தார். இமாம் ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள், பிற்காலத்தில் மிக பெரும் ஒரு அறிஞராக மாறினார். பெயரை குறிப்பிடவில்லை, அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக. மனிதன் சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியவன். ரமபான் நல்லொரு சூழலை தரும். ரமபானில் கூட ஒருவன் திருந்தவில்லை என்றால், ரமபானில் கூட எங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், நாம் மிக பெரும் நஷ்டவாளிகள். ரமபானில் மஸ்ஜிதோடு அதிக தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வாருங்கள். அமல் இபாதத்திலுடைய காலத்தை கழியுங்கள். நிர்வாகத்திடம் மிக அன்பாக கேட்கிறேன், ரமபானில் ஏனைய காலங்களை போட்டு மஸ்ஜிதுகளை மூடி வைக்காதீர்கள், திறந்து வையுங்கள். 24 hours மக்கள் வந்து இபாதத் செய்யக்கூடிய இடமாக மாற்றுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, தராவீஹுடைய தொழுகையில் பூர்த்தியாக கலந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமபான ஈமானன் வஹ்திஸாபன், யார் ஈமானோடு இறை விசுவாசத்தோடு நன்மையை ஆதரவு வைத்து ரமபானில் இரவு நின்று வணங்குவாரோ, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். தராவீஹுடைய 20 ரகாத்களை தொழுந்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒவ்வொரு நாளும் நாம் தொழும் போது எங்களுடைய எல்லா பாவங்களும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான், அழித்து விடுவான். கனியமான சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தில் அதிகம் குரானை ஓதுவோம். ரமதான் என்றாலே அது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் அதிகமாக ஓதப்பட வேண்டிய மாதம். குர்ஆன் எல்லா காலத்திலும் ஓதப்பட வேண்டும், விசேஷமாக ரமதானில். காரணம், ரமதானில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் ரமதான் வந்துவிட்டால் அவருடைய கிதாபுகளை மூடி விடுவார்கள். பல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் பாடங்களை நிறுத்தாட்டி விடுவார்கள். குர்ஆன் ஓதுவதிலே அவருடைய காலத்தை கழிப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா ரமபானுடைய ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன்கள் முடிப்பார்கள். ஒரு ரமதானுக்கு 60 குர்ஆன் முடிப்பார்கள். சுபஹானல்லாஹ். ஜக்கரியல் அன்சாரி ரஹிமஹுல்லா ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். ரமதானுக்கு 30 குர்ஆன்களை அவர்கள் கம்ப்ளீட் பண்ணுவார்கள், முடிப்பார்கள். எங்களுடைய காலத்தில் கூட ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடிய சாலிஹான இறையச்சம் உள்ள தக்வாதாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
கனிமான சகோதரர்களே, முழு குரானையும் ஓத வேண்டிய தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 5 ஜுசுக்களையாவது ஓதுவோம். 6 நாளைக்கு ஒரு குரான் என்ற விதத்தில் முழு ரமதானும் 4-5 குரான்களையாவது நாம் குறைந்த அளவில் முடிப்போம். இதுவும் இயலாத கட்டம் என்றால் ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவாவது ஓதுவோம். ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் ஆக குறைந்தது ஒரு ஜுசுவாவது ஓதாமல் அந்த நாள் கடந்து போகக்கூடாது. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் அதிகம் சதகா தான தர்மங்கள் செய்வோம். பெரும்பிரலில் இருந்து ரோஹ் பறிக்கப்படும். மலக்குல் மௌத்தை சக்கராத்துடைய நேரத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்போம். அந்த கட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மலக்குல் மௌத் என்னுடைய ரூஹை கைப்பற்றுகிறார். நான் இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்பேன்? குர்ஆன் சொல்கிறது, நம்மை படைத்த அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் எனக்கு அவகாசம் தா. வருடமோ மாதமோ வாரங்களோ அவர் கேட்க மாட்டார். கொஞ்ச நேரம் எதற்கு? சதகா செய்து சாலிஹான மக்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டு வருகிறேன் என்று கெஞ்சுவார். சக்கராத்துடைய நேரம் இதற்கு பின்னர் எனது உலகமே முடிந்து விட்டது, உலக வாழ்வு முடிந்து விட்டது, மறுமை வாழ்வை நான் சந்திக்க போகிறேன், இப்பொழுது மறுமைக்கு தேவையானதை நான் செய்ய வேண்டும், நான் சதகா செய்யணும் யாவா என்று அவன் கேட்பான். சதகாவுடைய மகிமையை, பெருமதியை, நன்மையை சரியாக ஒரு மனிதன் விளங்கிக் கொண்டால் அவனது முழு சொத்தையுமே சதகா செய்து விடுவான். ரமதானுடைய மாதம் ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு உங்களுக்கு முடியுமான சதகா தான தர்மங்களை செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். சாயில் என்றால் யாசகம் கேட்கக்கூடியவர், கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. வல் மஹ்ரூம், சிலர் இருப்பார்கள் மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாக கௌரவமாக கஷ்டங்கள் முன்பின்கள் இருக்கும், யாரிடத்திலும் வாய் திறக்க மாட்டார்கள், அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களுடைய சொந்த பந்தங்களில், அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களில், மஹல்லா வாசிகளில் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு உங்களால் முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர தாயிமன், யார் ஒரு நோம்பாளியை நோன்பு திறக்க வைப்பாரோ, ஒரே ஒரு நோம்பாளியை நோன்பு திறக்க வைத்தால், கான லஹு மக்ஃபிரத்துன் லிதுனூபி, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், வஇஸ்குரகபதிஹி மினன் நார், நரகத்திலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுவார். மூன்றாவது, வகான லஹு மித்லு அஜ்ரிஹி, நோம்பாளிக்கு என்ன கூலியோ அதே கூலி இவருக்கும் கிடைக்கும். ஒரு நோம்பாளியை நோன்பு திறக்க வைத்தால் பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு நோம்பாளிக்கு என்ன கூலியோ அதே கூலி இவருக்கும் கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லையே. நபி அவர்கள் சொன்னார்கள், அலா மதக்கத்தி லபன், பால் ஒரு மிடர் கொடுத்து, அவ் ஷுர்பத்தின் மின் மா, அல்லது ஒரு தண்ணீர் மிடர் கொடுத்து ஒரு நோம்பாளியை நோம்பு திறக்க வைத்தாலும் இந்த எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஆனால் வமன் அஷ்பஹ, யார் வயிறு நிரம்ப கொடுப்பாரோ, யார் வயிறு நிரம்ப இஃப்தார் செய்ய வைப்பாரோ, அவருக்கு நாளை மஹ்ஷருடைய மைதானம் குடிப்பதற்கு ஹவ்துல் கௌசரை தவிர வேறு எந்த தண்ணீரும் இருக்க மாட்டாது. அந்த தண்ணீரில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தினால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவ்துல் கௌசரில் இருந்து எனது கரத்தால் அவருக்கு நான் நீர் புகட்டுவேன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அவர்களை இனம் கண்டு உங்களால் முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு மனிதனை அழைத்து இஃப்தார் கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களை நாம் வாங்கி கொடுத்தால் அவர்கள் அந்த பொருட்களினால் சஹர் செய்து இஃப்தாரும் செய்வார்கள். அந்த முழு குடும்பத்தினுடைய அந்த நோன்புடைய நன்மையும் உங்களுக்கும் வரும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் ஹவ்துல் கௌசரில் நீந்தக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். எனவே ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய ரமபானை பரிபூர்ணமாக அடைந்து அந்த ரமதானுடைய இரவை பகலை ஹயாத்தாக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களும் சேர்த்தருவானாக. யா அல்லா யா ரஹ்மானே, நம் பலகீனமான அடியார்கள் யா அல்லா, உன்னுடைய பாவங்களை தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை மன்னித்து மறைப்பாயாக. வரக்கூடிய ரமதானில் யா அல்லா உனது ரஹ்மத்தை மக்பிரத்தை நரக விடுதலை அடைந்த நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வாயாக. யா அல்லா, கடைசி நேரத்தில் இல்லாமா முஹம்மது ரசூலான கலிமாவோட ஃபாத்தாக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அமீன். வாஹிரு தஅவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.